மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெரும் கூட்டமா கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை 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 வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் சொல்லுங்க. மகிமை மகிமை வெளிப்படும் கலிது. சின்னவன் சின்னவன் ஆயிரமாவா, சிறியவன் தேசமாவா. சின்னவன் ஆயிரமாவா, சிறியவன் தேசமாவா. கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவா. கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவா. கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவா. கர்த்தர் தாமே அவர் காலத்தில் ஆமே. எல்லாம் நன்றி சொல்லுவோம் ஆத்துமாவே, நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை அம்மே. இரக்கம் கிருபையிலா மணிமுடி சூட்டுகிறா. இரக்கம் கிருபையினா மணிமுடி சூட்டுகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளையே எல்லாம் சொல்லுவோம். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர்
மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள். அல்லேலூயா. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. அல்லேலூயா. மகிமை மகிமை ஓ வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. உங்க மகிமை வேணுமே, உங்க மகிமை வேண்டுமே. உம்முடைய மகிமையே எங்கள் வாஞ்சை. நன்றி ராஜா. என் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உடைய உயர்த்துவோம். என் தேவனே, என் ராஜனே, தேடுகிறே அனுதீனமே. என் தேவனே, என் ராஜனே, தேடுகிறே அனுதீனமே. தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவனே, என் ராஜனே, தேடுகிறே அனுதீனமே. தண்ணீரெல்லால் நீளம் போல தாகமாய் இருக்கின்றே. வல்லமை உம் மகிமை உள்ளமெல்லாம் ஏங்குதையா. உம் வல்லமை உம் மகிமை உள்ளமெல்லாம் ஏங்குதையா. தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவனே, என் ராஜனே, தேடுகிறே அனுதீனமே. அனுதினமும் நாங்கள் தேடுகிறோம், அனுதினமும் நாங்கள் தேடுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஜபத்தில் நாம் இன்று லேவியராகமம் 3 வாசிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வாசித்து கொண்டே வருகிறோம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கற்றுத்தருகிறார், ஆண்டவர் வழி நடத்துகிறார். வியாழக்கிழமை நாம் யாத்திராகமம் 39 வாசித்தோம், இன்று லேவியராகமம் 3. அப்போ நம்முடைய தேவன் நமக்கு அனுதினமும் கற்றுத்தருகிறார். மறந்துடாதீங்க. மகிமையே வாஞ்சையே ஏதோ 21 முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மகிமையின் மேலே வாஞ்சையாக இருக்கணும், அந்த மகிமையின் மேலே வாஞ்சையாக இருக்கணும். இவ்விதமாய் நம்ம பாடணும்ல அந்த பாடலின்படி, தண்ணீரெல்லாம் போல தாகமாயிருக்கின்றே. உம் வல்லமை உம் மகிமை உள்ளமெல்லாம் ஏங்குதையா.
என் நினைவு உம் நினைவு உள்ளமெல்லாம் ஏங்குதையா உம் மகிமை என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா நீர்தானையா ஏங்குறோம் ஆண்டவரே மகிமைக்காக ஏங்குறோம் ஏங்கணும் தினம் தினம் ஏதோ முடிச்சிடாதீங்க மனசை மாத்திராதீங்க அனுதினமும் கர்த்தரை தேடுங்க உபவாசத்தோடு இருந்தது போலவே ஆண்டவரிடத்தில் கேளுங்க கர்த்தர் கிருபை தருவார் இன்று இந்த குடும்பத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லித்தருவார் குடும்ப ஜபத்தில் நானும் என் வீட்டாருமோ என்றால் படைத்தவருக்கு பழுதற்ற பலி ஆண்டவருக்கு நம்மை உருவாக்கின தேவனுக்கு பழுதற்ற பலியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் வந்து என்னுடைய மனசு அப்படியே தொட்டுக்கிட்டே வந்துச்சு அப்படியே மைண்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சு இது இது இருந்தால் நல்லாயிருக்கும் இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆனால் ஆண்டவர் இந்த ஆறாவது வசனத்தை நமக்கு காண்பிக்கிறார் ஆறாவது வசனம் அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டுக்குட்டியிலிருந்து எடுத்து செலுத்துவதாகில் அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி பழுதற்றதாயிருப்பதை செலுத்துவானாக அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு சமாதான பலி அப்போ இங்கே ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்கு தேவை சமாதானம் நம்ம குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகணும் தேவனுக்கும் நமக்கு சமாதானம் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இப்படி ஒரு சமாதானம் உண்டாக கர்த்தரை தேடுறோம் அதுக்கான ஒரு பலி செலுத்துகிறோம் சமாதான பலி குற்றத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக குற்ற நிவாரண பலி பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக பாவ நிவாரண பலி முழுவதும் ஒப்பு கொடுக்கறதுக்காக சர்வாங்க தகன பலி இப்போ ஒரு சமாதானம் சமாதானத்துக்காக சமாதான பலி அப்படி சமாதான பலி சமாதானம் உங்களுக்குள்ளே வேணும்னா நீங்கள் சமாதான பலி ஆகணும் அந்த பலி எப்படி இருக்கணும்னா ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி பழுதற்றதாக இருக்க வேண்டும் அப்போது உங்களை பழுதற்றவர்களாய் தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் எல்லைக்குள்ள சமாதானம் நதியை போல புறப்பட்டு வரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நன்மையை தருவார் இப்போ இதை தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்குறார் ஆனால் என்னுடைய சிந்தனையில் ஓடிட்டு இருந்தது என்ன தெரியுங்களா இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஒன்பதாவது வசனத்தில் அடுத்தது நம்ம அதை வந்து பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்புறம் பன்னிரெண்டாவது பதிமூன்றாவது வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் அடுத்தது பதினான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இப்படியே பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒவ்வொன்றையும் இது இதுதான் நான் யோசித்தேன் சரி இதை குறித்து நம்ம சொல்லணும்னு ஆனால் ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வரணும்னா சமாதான பலி ஆக வேண்டும் நாம் சமாதான பலி ஆக வேண்டும் ஆனால் அது எப்படின்னா பழுதற்றதாக இருக்க வேண்டும் பழுதற்றதாக இருக்க வேண்டும் ஆனால் நான் யோசித்தது என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வசனத்தில் அதனுடைய கொழுப்பையும் அதன்மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் கொழுப்பையும் அப்படின்னு வரிசையாக பார்த்தீங்கன்னா கொழுப்பையும் ரத்தத்தையும் புசிக்கக்கூடாது பலியிடணும் அப்படின்னு சொல்கிறார் அவன் அதன்மேல் கொழுப்பையும் அதன்மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் எடுத்து பலி செலுத்த வேண்டும் தகனிக்க வேண்டும் தகனிக்க வேண்டும் அது வேண்டாம் அது முழுவதும் கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் உங்கள் தலைமுறைகள் தோறும் நித்திய கட்டளையாக இருக்க கடவுதுன்னு சொல்லி முடிகிறார் அப்போ நான் நினச்சேன் இந்த கொழுப்பை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு ரத்தத்தை பற்றி பேசுவோம் அப்போ ரத்தம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளை நம்ம தான் ஜீவபலி நம்ம தானே பலியாக கொடுக்குறோம் அப்போ நம்மளுடைய ரத்தம் அந்த ஜென்ம சுவாபம் இருக்குது பாருங்கள் அது மாறணும் அந்த கொழுப்புங்கும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல கொஞ்சம் உனக்கு கொழுப்பா அப்படின்னு நமக்குள்ளே அந்த இந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன் அது மாறணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆவியானவர் என் இருதயத்தை ஆறாவது வசனத்துக்கு நேராக திருப்பினார் இல்லை அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க
இங்கே சமாதானம் உண்டாக வேண்டும் என்றால், குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரணும்னா ஒரு சமாதான பலி படைக்கப்பட வேண்டும் என்றால், அது ஆடா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி, அது பெண்ணா இருந்தாலும் சரி, பழுதற்றதாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு சொல்கிறார், நம்ம குடும்பம் பழுதற்ற குடும்பமாக இருக்கணும். தேவனுக்காக படைக்கப்படுகிற பலியாய், அதனால தான் இப்படி சொன்னோம், படைத்தவருக்கு பழுதற்ற பலி நானும் என் வீட்டாரும். இது முதலாவது வசனத்திலே ஆரம்பமாகுது. முதலாவது வசனத்தில் வாசித்தா, அதை பழுதற்றதாக இருப்பதை கர்த்தருக்கு கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவான் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருக்கு தேவை பழுதற்றது தான், பழுதற்றதாக வேணும். ஆண்டவர் அதுதான் நமக்கு எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த சமாதானம் உண்டாகணும்னா இதுதான் நடக்கணும். ஏசையா 53 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசையா 53 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. அவர் என்ன பண்ணாரா, நமக்கு 5 வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதான பலியாக, நமக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக சமாதான பலியாக ஆண்டவர் வந்தார். அப்போது அந்த சமாதான பலி எப்படி இருக்கணும்னா, அது பழுதற்றதாக இருக்க வேண்டும், பழுதற்றதாய். அப்போ கர்த்தர் நம்மிடத்துலேயே அதுதான் எதிர்பார்க்கிறார். நம் தேவனுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம பழுதற்றதாய், அந்த யாத்திராகமம் வாசிக்கும் பொழுது 3 அது ஆணா இருந்தாலும் சரி, அது பெண்ணா இருந்தாலும் சரி, அது பதில் பழுதற்றதாக இருக்க கடவுது. அப்ப குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவனா இருந்தாலும் சரி, குடும்ப துணைவியாரா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் பழுதற்றவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அப்ப நீங்க தேவனுக்கு முன்பதாக பழுதற்ற பலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். ஆமே நல்லே லூயா. கர்த்தர் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன்னா இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பழுதற்றவராய் பழுதற்றவராய் அவரை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம். வசனம் அப்படிதான் சொல்லுது, நாமோ அவர் வந்து தேவனால் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்னு நினைச்சோம். இல்லை இல்லை, அவர் நமக்காக தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படி பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்ததுனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த உறவில் இருந்த தடைகள் மாறி, பிரிவினை மாறி, இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். எபேசியர் 2 வாசிக்கிறோம், இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். இது தேவன் உண்டு பண்ணின மகிமையான உறவு. அப்போ அதுக்கு அவர் செஞ்சது என்ன தெரியுங்களா, பழுதற்ற பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நம்ம ஆண்டவரை உயர்த்துகிறோம். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, நீர் நல்லவா சர்வ வல்லவா, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அப்போ ஒரு சமாதானத்தை உண்டாக்கிறதுக்கு வந்த இயேசு தம்மை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாராம். பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம், பழுதற்ற பலியாக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் வேதத்தில் எபிரேயரில் வாசிக்கிறோம், தம்மை தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் அவன் ஆட்டுக்கடாவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவான். ஆனால் இவரோ அப்படி இல்லை. அப்படிதான் வசனம் சொன்னது, எபிரேயர் 7:27 வசனம், அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டியது இல்லை.
ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அது மட்டும் இல்ல, இவர் பாபமறியாதவராய் இருக்கிறார், இவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார், பழுதற்றவராய் இருக்கிறார், மாசற்ற தேவாட்டுக்குட்டி என்று வசனம் சொல்லுகிறது. குற்றமில்லாத மாசற்ற தேவாட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, குற்றம் இல்ல, மாசு இல்ல, கரை இல்ல, பழுது இல்ல. ஏன்னா தேவன் அவர் மேல் அன்பு வைத்து தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது அவருக்காக தம்முடைய மகிமையை தந்து அனுப்பினார். இங்கே வந்த ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக எல்லாத்தையும் சிலுவையில் இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்தினேன்னு பிதா சொல்கிறார். ஆனால் அவரோ நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் பொருட்டு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரணுமா? உங்களுக்கும் தேவனுக்குள்ள அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை எப்பொழுது இருக்கணுமா? பழுதற்றவர்களாயிருங்க, பழுதற்றவர்களாயிருங்க. வேதவசனம் அதுதான் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் கிருபையாய் கற்றுத்தருகிறார். என்னாகமம் 25 அங்கே ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்யும் பொழுது பினெகாஸ் பக்தி வைராக்கியமாக எழுந்து அங்கே தேவனுக்காக அந்த காரியத்தை செய்கிறான். என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த குறையை மாத்திரான், அங்கே இருக்கிற பாவத்தை நீக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை இவனோடு என்றென்று இருக்குங்கிறார். புரியுதுங்களா? அப்போது குற்றம் இல்லாமல் வாழுங்க, பழுதற்றவர்களாக இருங்க. தேவனுக்கு முன்னாடி வரும் பொழுது பழுதற்றவர்களாக இருங்க. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் ஒப்பு கொடுக்கும்போது கரையோடும் பாபத்தோடு இல்லை, முழுவதும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். கரை இல்லாதவர்களாய், பிழை இல்லாதவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரின்னு கர்த்தர் சொல்கிறார். யாராக இருந்தால் என்ன, அப்படி உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகும். உங்களுக்கு தேவனுக்குள்ள அந்த சமாதான உறவை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் மகிமையை விட்டுறாதீங்க. சமாதானம் எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கட்டும். அந்த சமாதானத்தை இழந்துடாதீங்க. பழுதற்ற பலியாக உங்களை ஒப்பு கொடுங்க. படைத்தவருக்கு நானும் என் வீட்டாரும் படைத்தவருக்கு பழுதற்ற பலின்னு குடும்பம் முழுவதும் பலியாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். சமாதானம் உங்கள் நதியை போல உங்களிடத்தில் பாய்ந்தோடும். உங்கள் எல்லை முழுவதும் சமாதானம் உண்டாகும். அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? நன்றி ஆண்டவரே. உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. எங்களுக்கு சமாதானம் உண்டாக்கும் ஆக்கினை உன் மேல விழுந்தது. எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குறதுக்காக உங்களை பழுதற்ற பலியா ஒப்பு கொடுத்தீங்க. குற்ற நிவாரண பலியா, சமாதான பலியா, பழுதற்ற பலியா ஒப்பு கொடுத்தீங்க. அதே போல எங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வர, எங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் வர, உம்முடைய சமாதானம் நதியை போல வர, எங்க எல்லை முழுவதும் சமாதானமாய் மாற, எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரத்தம் சிந்தி மீட்டவாரே, இரக்கம் நிறைந்தவாரே, ரத்தம் சிந்தி மீட்டவாரே, இரக்கம் நிறைந்தவாரே, ஐயா இரக்கம் நிறைந்தவாரே, ஐயா இரக்கம் நிறைந்தவாரே. ஒப்பு கொடுங்க. என்னை விட்டு எடுபாடாத நல்ல பங்கு நீர்தான் ஐயா. அப்பா அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் வரட்டும். இவர்கள் உமக்கு சமாதான பலியாகுவார்களாக. ஆண்டவரே, உமக்கு இவர்களுக்கு எப்பொழுது சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கட்டும். இவங்க எல்லை முழுவதும் சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய சமாதானத்தையே தருகிறேன்னு சொன்னீங்களே, அந்த சமாதானம் உண்டாக இவர்கள் பழுதற்றவர்களாக இருக்கணும்.
இவர்கள் குற்றமற்றவர்களா இருக்கணும். இவங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் எப்படி வாழ்ந்தாலும் இவங்க குற்றமற்றவர்களாய் பழுதற்றவர்களாய் வாழ கர்த்தர் கிருபையை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாருக்குள்ள சமாதானம் வரட்டும், எல்லாருக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். இவர்கள் பழுதற்ற பலியாகவும் உமக்கு ஒப்பு கொடுப்பார்களாக, எப்பொழுதும் ஒப்பு கொடுப்பார்களாக. இவங்க எல்லை சமாதானம் உள்ளதா மாற்றட்டும். இவங்க இருதயத்துல சமாதான ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.